ராகவேந்திர ரூபமான மிருத்திகை. ஸ்ரீ ராகவேந்திரரை சிலர் தெய்வமாக நினைக்கிறார்கள். தெய்வங்களுக்கு ஈடாக ஏன் அதற்கும் மேலாகவும் கூட அருள் புரியும் சக்தி அவருக்கு உண்டே தவிர அவர் தெய்வம் அல்ல. தெய்வ அனுகிரகம் பெற்ற குரு, ஜகத் குரு. தெய்வம் என்றால் அந்த தெய்வ ரூபத்தை கல்லிலோ வெண்கலத்திலோ இன்ன பிறவற்றிலோ எங்கு வேண்டுமானாலும் வடித்து அதை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்துவிடலாம். அதே போல ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன வடிவை வேண்டுமானால் நாம் எங்கு வேண்டுமானாலும் வடிக்கலாமே தவிர அந்த பிருந்தாவனத்திற்கு ஜீவன் எப்போது வருகிறதென்றால் மந்திராலய மூல பிருந்தாவன மிருத்திகையை பிரதிஷ்டை செய்வதன் மூலம்தான். தெய்வங்களுக்கு ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாதிரியாக கூட பூஜை முறைகளில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஆனால் ராகவேந்திர பிருந்தாவனங்களில் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும். சரி, உங்கள் கூற்றுப்படி ஸ்ரீ ராகவேந்திரர் தெய்வ சக்தியை பெற்றிருந்தாலும் அவரும் நம்மை போன்ற மனிதர்தானே. ஸ்ரீ ராகவேந்திரர் கலியுக தர்மத்தை அனுசரித்தே பிருந்தாவனத்துள் வாசம் செய்து வருகிறார் என்று சொன்னாலும் கூட அவரும் மனிதர்தானே. அவரால் எப்படி இன்னமும் ஜீவனோடு இருந்து வர முடிகிறது? முடியும், அவரால் முடியும். அப்படி இருந்து வருவதற்கான பல நிகழ்வுகளைத்தான் நம் நூல்களில் நிறைய அளவில் கண்டு வருகிறோம். அதனால்தான் இன்று கோடிக்கணக்கான மக்கள் அவரை தொழுது வருகிறார்கள். ரஜினி சொல்வதை போல, மனிதராக பிறந்து புனிதராக உயர்ந்து தெய்வமாக அல்லது தெய்வத்தை போல் விளங்கி வருபவர்தான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என்பதுதான் சரியான கணிப்பு. ஸ்ரீ ராகவேந்திரர் மனிதராக பிறந்திருந்தாலும் பிருந்தாவனத்தில் வாசம் செய்து வந்தாலும் அவரால் மட்டும் எப்படி ஓரிடத்தில் இருந்து கொண்டு பல இடங்களுக்கு செல்ல முடிகிறது? அதற்கும் காரணம் இருக்கிறது. நம்மிலே நிரம்சர்கள் சாம்சர்கள் என்று இரண்டு வகைகள் உண்டு. நாம் எல்லாம் நிரம்சர்கள், அதாவது பிறந்ததிலிருந்து இருக்கும் வரை நிரந்தரமாக ஒரே உடலில் இருப்பவர்கள். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் சாம்சர்கள் வகையை சேர்ந்தவர். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வேறு ரூபங்களில் செல்லக்கூடிய வகையை சேர்ந்தவர். அதனால்தான் இன்று மந்திராலயத்திலே ஜீவனோடு பிருந்தாவனத்தில் வாசம் செய்து கொண்டே வேறு இடங்களுக்கு வேறு ரூபங்களில் சென்று அனுகிரகிக்க முடிகிறது. ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனத்திலிருந்து பிற இடங்களுக்கு செல்கிறதே மிருத்திகை. அது கூட ஸ்ரீ ராகவேந்திர ரூபம்தான். அந்த மிருத்திகை என்பது என்ன? வெறும் மண். அந்த மண்ணிற்கு மகிமை வருவது எப்போது? அதை நேமமாக எடுத்து வந்து மூல பிருந்தாவனத்தின் மேல் பரப்பும் போது. பிரஹ்லாதர் வாசம் செய்த பூமி ஆகையால் மந்திராலய மண்ணிற்கே மகிமை உண்டு. என்றாலும் அது மேலும் விசேஷம் அடைவது ஸ்ரீ ராகவேந்திரரின் தபோ வலிமையால். மந்திராலய பிருந்தாவனத்தின் பின்புறத்தில் இருக்கும் துளசிவன தோட்டத்திலிருந்து வருடத்திற்கு ஒரு முறை மிருத்திகையை மண்ணை விசேஷ பூஜைகளுடன் மேல தாளத்துடன் புனிதத்துடன் எடுத்து வந்து அதை ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனத்தின் மேல் வைப்பார்கள். இதற்கு மிருத்திகா சங்கிரகண என்று பெயர். இந்த வைபவம் ஆண்டுதோறும் ஆடி மாதம் சுக்ல பௌர்ணமி அன்று இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த மிருத்திகையின் மீது பக்தர்கள் தரும் சாலக்கிராமம் பிரதிமைகள் போன்றவற்றையும் ஸ்ரீமடத்தின் ஒரு சில சாலக்கிராமங்கள் போன்றவற்றையும் போட்டு வைப்பது உண்டு. மற்ற இடங்களில் பிரதிஷ்டை செய்ய விண்ணப்பித்து மிருத்திகையை ஸ்ரீமடத்தின் ஸ்ரீகளிடம் பெறும்போது அதிர்ஷ்டவசமாக சாலக்கிராமமும் மிருத்திகையோடு சேர்ந்து வந்ததும் நடந்திருக்கிறது. ராயரின் மிருத்திகைக்கே அதீத மகிமை என்னும் போது அந்த மிருத்திகையுடன் சாலக்கிராமமும் சேர்ந்து வருவது என்பது எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு சாநித்தியம் தருவது! சரி, இவ்வளவு புனிதமான மிருத்திகையை எவ்வாறு நாம் பெற்று நமது பகுதியில் பிரதிஷ்டை செய்வது என்று சில அன்பர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கான வழிமுறைகள் கீழே. முதலில் அந்தந்த பகுதிகளில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சேவா சங்கம் அமைத்து அதை முறைப்படி வழிபடுத்தி அதன்பின் மிருத்திகைக்காக மந்திராலயம் சென்று ஸ்ரீமடத்தில் விஞ்ஞாபனம் செய்ய வேண்டும். அப்போது அவர்கள் பிருந்தாவனத்திற்கு நல்ல விசாலமான இடம் இருக்கிறதா, யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்தில் இருக்கிறதா, வங்கியிலே எவ்வளவு தொகையை வைப்பு நிதியில் வைத்துள்ளீர்கள் என்பனவற்றையெல்லாம் கேட்பார்கள். பணம் எவ்வளவு இருந்தால் இவர்களுக்கு என்ன, மிருத்திகை தர வேண்டியதுதானே. அதுவல்ல கணக்கு. சிலர் ஆர்வ கோளாறினால் பிருந்தாவன பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று முனைவார்கள். பின்னர் நித்திய பூஜைகளுக்கெல்லாம் சரிவர நிதி வசதி இல்லாது அலைவார்கள்.
ராகவேந்திரரின் பெயரை சொன்னாலே பணத்தை கொட்டி கொடுக்க நிறைய அன்பர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் யார் தந்தாலும் தராவிட்டாலும் தொடர்ந்து நித்திய பூஜைகள், நைவேத்தியங்கள், மற்ற வைபவங்கள் அனைத்தும் சாஸ்திரோத்தமாக நடைபெற வேண்டியது அவசியம். அதனால்தான் ஸ்ரீமடத்தில் வைப்பு நிதி பற்றி இவ்வளவு தூரம் கேட்கிறார்கள். மிருத்திகையை பெற செல்லும் முன் இடம், நிதி வசதி போன்றவற்றை தயார் செய்து கொள்ளுங்கள். அதுதான் சரியான அணுகுமுறை. மந்திராலய ஸ்ரீமடத்திலிருந்து மிருத்திகை பெறுவதில் கொஞ்சம் சிக்கல் இருப்பது போல் தோன்றினாலும் அது சிக்கல் அல்ல. அப்படி செய்தால் நமக்கு வேறெந்த சிக்கல்களும் வராமல் இருக்கும். ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளில் நாம் சிக்கும் வண்ணம் அமையும். இங்கே நான் எழுதுவதெல்லாம் எந்த முறையில் மிருத்திகை பெற்று வருவது சரியான முறை என்பதைத்தான். இதை படித்துவிட்டு நீங்கள் எழுதியுள்ள முறையில் அல்லாது மற்ற முறையில் பெற்று வந்து பிரதிஷ்டை செய்வது தவறா? அவ்வாறு பிரதிஷ்டை செய்த பிருந்தாவனங்களும் இன்று நன்றாகத்தானே உள்ளன என்று உங்களில் சிலருக்கு தோன்றலாம். நான் முன்பே சொன்னபடி ஸ்ரீ ராகவேந்திரரின் நாமத்திற்கே அதை தூய்மையோடு ஜபித்தாலே அநேக பலன்கள் கைகூடும் என்றாலும் இன்னும் சரியானபடிக்கு எல்லாமும் அமைந்திருந்தால் சாநித்தியம் இன்னமும் கூடியிருக்கும். இதுவரை முடிந்தது இருக்கட்டும். இனி முயற்சிப்பவர்கள் சரியானபடி செய்ய இந்த குறிப்புகள் ஓரளவு உதவும் என்று நம்புகிறேன். சரி, மந்திராலய ஸ்ரீமடத்திலிருந்து மிருத்திகை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு ஸ்ரீகளிடம் விஜ்ஞாபித்து அவர்களும் தருவதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள். அதன்பின் மூல பிருந்தாவனத்திலிருந்து மிருத்திகையை எடுத்து இந்த மிருத்திகை உங்கள் அம்சமாய் உங்கள் ரூபமாய் இன்ன பகுதிக்கு செல்கிறது. அங்கு வந்து வேண்டுவோர்க்கும் தாங்கள் அருள் பாலிக்க வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டு பீஜ மந்திரங்களை சொல்லி பிரார்த்தித்து கொண்டு ஸ்ரீகள் தரும் மிருத்திகையை பயபக்தியோடு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். மந்திராலயத்திலிருந்து எந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்ய போகிறோமோ அதுவரை நடந்தே வருதல் வேண்டும். அப்படி வருகையில் தினப்படி அந்த மிருத்திகைக்கு பூஜைகளும் நைவேத்தியங்களும் ஊர் வந்து சேரும் வரை செய்தல் வேண்டும். இவ்வாறு கொண்டு வந்த மிருத்திகையை மந்திராலய மடாதீசரே பிரதிஷ்டானம் செய்தால் மிகவும் நன்று. அல்லது அவரின் அனுமதியுடன் வேறு மடாதீசர்களை அழைத்தும் பிரதிஷ்டாபனம் செய்யலாம். நன்றாக கவனியுங்கள், மற்ற மடாதீசர்களால் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை நடைபெறலாம். ஆனால் அப்படி பிரதிஷ்டை செய்யப்படும் மிருத்திகை மந்திராலயத்திலிருந்து பெறப்பட்டதாக இருக்க வேண்டும். அவ்வளவே. அதேபோல் மந்திராலயத்திலிருந்து எந்த ஸ்தலத்திற்காக பெற்று வந்தோமோ அங்கேயே முழுவதையும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதிலே கொஞ்சம் எடுத்து வேறு இடத்தில் பிரதிஷ்டை செய்தல் கூடாது. எனினில் மந்திராலய ஸ்ரீகள் குறிப்பிட்ட பகுதிக்கென பிரார்த்தித்து தரப்பட்டது, அந்த பகுதியில்தான் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். இதையும் நன்கு நினைவில் கொள்ளுங்கள். பிருந்தாவன அனுஷ்டானங்களையும் பூஜைகளையும் மூல பிருந்தாவனத்திலோ விபரம் அறிந்தவர்களிடமோ கேட்டறிந்து அதன்படி சரியாக செய்ய வேண்டும். அதன்படி வேறு மடாதீசர்கள் பிரதிஷ்டை செய்த பிருந்தாவனமாக இருந்தாலும் மாலை வேளைகளில் ஒன்றை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது தினமும் மாலையில் ஸ்வஸ்தி நடக்கும்போது ஸ்ரீய பிரார்த்தனா என்று ஒன்று உண்டு. அப்போது எந்த மடத்தை சார்ந்த ஸ்ரீகள் பிரதிஷ்டை செய்திருந்தாலும் ஸ்ரீய பிரார்த்தனா என்பது மந்திராலய மடத்தின் பீடாதிபதிகளும் சிஷ்யர்களும் பக்தர்களும் க்ஷேமமாய் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து தற்போதைய மந்திராலய மடாதீசரின் நாமத்தை சொல்ல வேண்டும். அதன் பிறகு பிரதிஷ்டை செய்த ஸ்ரீகளின் நாமத்தை சொல்லி ஸ்ரீய பிரார்த்தனா செய்யலாம். மிருத்திகா பிருந்தாவனங்களில் இதெல்லாம் முடியும். ஆனால் சில பேர் இல்லங்களில் சிறிய பிருந்தாவன வடிவில் மிருத்திகையை வைத்து பூஜிக்கிறார்கள். அவர்களால் எல்லா அனுஷ்டானங்களையும் செய்ய இயலுமா? சல பிரதிமா, அசல பிரதிமா என்று ரெண்டு தன்மைகள் உண்டு. அசல பிரதிமா என்றால் அசையாமல் நிரந்தரமாய் ஒரே இடத்தில் வைக்கப்படுவது. அதாவது மூல பிருந்தாவனத்திலிருந்து எடுத்து சென்று இன்னொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்து அந்த இடத்திலேயே இருக்க செய்வது. இவ்வாறு செய்தால் அப்போது நேம நிஷ்டைகள் மந்திராலயத்தை போல் அனுஷ்டிக்க வேண்டும். சல பிரதிமா என்றால் சிறிய வடிவில் வெள்ளி அல்லது மற்ற உலோகங்களால் ஆன பிருந்தாவனத்தை போன்ற வடிவில் அமைந்ததில் மிருத்திகையை வைத்து நம் வீட்டிலும் ஆராதிக்கலாம். ஏகாதசி அன்று நைவேத்தியம் இல்லாது மற்ற தினங்களில் கொஞ்சம் ஆச்சாரமாய் பூஜைகள் செய்தால் போதும். ஒரு துளசி தலம் இலை போட்டாலும் போதும். மிருத்திகா பிருந்தாவனங்களை போன்று காலை முதல் இரவு வரை வரிசை கிரமமாக நித்திய பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதில்லை.
வீட்டிலே மிருத்திகை வைத்து பூஜிக்கும் போது சில பேருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தோன்றும் போது நாம் ஆச்சாரமாய் இல்லையோ சரியாக பூஜை அனுஷ்டிக்கவில்லையோ என்று தோன்றும். அதனால் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தையோ உருவையோ வைத்து பூஜித்தால் கூட போதுமானது. மிருத்திகை இருப்பதனால் இப்படி ஆயிற்று அப்படி ஆயிற்று என்ற எண்ணமெல்லாம் தோன்றுவதற்கே வாய்ப்பில்லையல்லவா? ஏனெனில் மிருத்திகை என்பது பயபக்தியுடன் வைத்து பூஜிக்கப்பட வேண்டியது. மிருத்திகை மூல பிருந்தாவனத்தில் எந்த இடத்தில் போடப்படுகிறது என்பதையும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன பிரவேசம் செய்த காட்சியையும் அடுத்த அத்தியாயத்தில் விளக்கியிருக்கிறேன்.